வெல்கம் பேக் டு ரூம் கேரேஜ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ அருண் ஷோரூம் அப்படி தான் இருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் தரேன். கண்டிப்பாக ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸ், பைக்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் வேணுமா, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஷோரூமில் இருக்க எல்லா வெஹிக்கிள் பற்றியும் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் முதற்கொண்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இன்ஜினை பற்றி சொல்ல, அதை பற்றி சொல்லன்ட்டு வரி பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் பேசிக்காக நம்ம பண்ண போகிறது என்னென்னா, சின்ன சின்ன ஸ்பெக் மட்டும் பேசிவிட்டு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது கோயம்புத்தூரில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இந்த ஷோரூம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல ஊருக்கு நம்ம போக போகிறோம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். அன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆவினஸ் 125cc தான் நம்ம கூட இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கச்சன் கீசஸ் இருக்குது, நிறைய ஹேரடைனமிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன், திருப்பி லைட்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பக்காவான ஒரு டிஆர்எல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கார்பன் ஃபைபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரிஃப்ளாக்டர் ஒன்று வருது, ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் தான் வருது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்ல ஆவினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல போல்டாக 3D லுக்கில் இருக்குது. கலர் வேரியன்ஸ் வந்து நான் வந்து கீழே போடுறேன் என்னென்ன வேரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அதில் வந்து சின்ன சின்ன இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் வருது உங்களுக்கு. அதே ரேலோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்டியாகவே அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இனிமேல் வந்து நம்ம சீட்டை திறந்து வந்து பெட்ரோல்லாம் போட வேணும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம கிடையவே கிடையாது. ரியர்லேயே வந்து ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க, எல்இடி லைட்ஸ் வருது, இங்கே வந்து ஹாலஜன்ஸ் தான் வருது, நம்பர் பிளேட்டிங்கான ஸ்பேஸிங் வந்துடும், மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. அப்படி ஆக்சுவலி இதுதான் செம்மையாக ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்டியாகவும் இந்த இடத்துல இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைலன்சர் லுக் பாருங்களேன், அந்த காடியை வந்து செம்மையாக நல்லா க்ளோஸ் பண்ணுவேன், சரியான ஒரு ஸ்போர்ட்டியான லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி கூட பாருங்களேன், நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சீட்டிங்கோட பொசிஷன் வந்து இந்த வண்டியில் நம்ம பார்ப்போம். நல்லாவே ஒரு வீல் பேஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா அதுதான் எனக்கு டக்குன்னு ஃபீல் பண்ண ஒரு விஷயம். பில்ட் குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது நல்ல பில்ட் குவாலிட்டியும் பில்ட் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவும் இருக்குது, வேறு என்ன நல்ல செல்லிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது கரண்ட் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா. அதனால தான் கொஞ்சம் எலாபரேட்டியாக பேசுகிறேன். அதே மாதிரி நல்லா கால் எடுத்து வச்சா இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிலிண்டர் கொண்டு போக போகிறீங்க, உங்களோட திங்ஸ் எதாவது கொண்டு போகிறீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸ் இருக்குது, அது ஒரு விஷயம். அதோட இதோட நல்லா ஸ்பேசியஸ் வேணும்னா ஆக்சஸ் 125 இருக்குது, அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். அதுவும் இந்த வீடியோவில் நம்ம தோட்டம் பார்ப்போம். ஆவினிஸ் ப்ளூடூத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து 1,24,000 அந்த ரேஞ்சில் வருது உங்களுக்கு. ஜிக்ஸரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இன்றைக்கி யங்ஸ்டர் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஜிக்ஸர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வண்டினே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இது ஜிக்ஸரை பார்த்தோன்னா எனக்கு தோணுன விஷயம் அதுதான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜிக்ஸர் வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 வேரியன்ட்ஸ் வந்து அவங்க சேர்ந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒரு 3 வேரியன்ட் இருக்குது, 250 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியன்ட் இருக்குது, 2 வேரியன்ட் பார்த்திங்கன்னா 150 வந்துருக்கு உங்களுக்கு. மொதல் வேரியன்ட் பார்த்திங்கன்னா எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது, ஒரு 2,40,000 அந்த ரேஞ்சில் வருது. கரெக்டான ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் அந்த ப்ரைஸிங்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிக்ஸ்எஃப் எஸ்எஃப் சில்வர்னு ஒரு வேரியன்ட் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா 2,41,000 அந்த ரேஞ்சு வருது. அதே மாதிரி ஜிக்ஸ்எஃப் 250 நேக்குடுன்னு ஒரு வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2,32,000 அந்த ரேஞ்சு வருது. இதோட கரெக்டான ப்ரைஸ் வந்து மிஸ் ஆகிற அளவுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த 150 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஜிக்ஸர் எஸ்எஃப் 150 பார்த்திங்க அப்படின்னா 1,75,000 அந்த ரேஞ்சில் வருது. 150 ஜிக்ஸரில் பார்த்திங்கன்னா ஒரு நேக்கடு வேரியண்ட் இருக்குது, இதில் அது வந்து பார்த்திங்கன்னா 1,70,000 அந்த ரேஞ்ச் வருது உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பேஸ் வேரியன்ட், இதில் ஒரு பேஸ் வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேக்கடு வேரியண்ட் தான் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வேரியண்ட், ஏன்னா 1,70,000 அந்த ரேஞ்சில் வருது. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1,75,000 ஒரு 2 lakhs மேலே தான் வந்து அப்ரூவல் ஆகுது. அதில் வந்து நமக்கு வந்து எஸ்எஃப் 250 இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் லிட்டரலி ஒரு டாப்பாக இருக்குது. அது சில்வரும் டாப்பில் தான் இருக்குது உங்களுக்கு. அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் கால் பண்ணி கேளுங்க. அட்வென்ச்சர் வேரியன்ட்டு விஸ்டோம் எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 250 cc வந்து அவங்க சைடு கிளைம் பண்ணுறாங்க. ஒரு இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோ வித் பிளாக் வந்து பார்க்குறதுக்கே டுவெல் டூன் ஒரு டாப் நாச்சாக இருக்குது. நம்ம ரியரு எல்லாமே டிஸ்க் தான். டயர்ஸோட ப்ராடியான ஒரு லுக் இருக்குது. அதே மாதிரி பெருசு ரியர்லேயும் வந்து காட்டுங்களேன், ஒரு ப்ராடான ஒரு லுக் இருக்குது ரியர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயர்ஸோட ஃபீல் எனக்கு. அதே மாதிரி இங்கே வச்சில் ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் இருக்குது, நல்ல டெக்ஸ்சர் ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சுஜிக்கு ஒரு லோகோ எஸ்எக்ஸ், இதோட ப்ரைஸ் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா 2,47,000 அந்த ரேஞ்சில் வருது. கரெக்டான ப்ரைஸ் துல்லியமாக நான் கீழே போடுவேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். மற்றபடி சில் தான் உங்களுக்கு.
இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வேணும், இந்த வண்டியை பற்றி வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாதுனா கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து எங்கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றியான ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் கிடைக்காத நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் மேன், அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இன்ஜினோட 125cc வந்து அவங்க சைலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏஆர்ஐ மைலேஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58.5 kilometers வந்து சொல்கிறாங்க. கர்வ் வெயிட் வந்து 110 kg வரும். உங்களுக்கு ஃபியூலோட கெப்பாசிட்டி வரணும்னா 5.5 liters வந்து கெப்பாசிட்டி வரும். மேக்ஸிமம் பவரே பார்த்தீங்கன்னா 8.58 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. கம்பெனியாக இது ஒரு காம்பாக்டான வண்டியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் அதோட ஸ்டேரிங் வந்து வேறு லெவலில் ஒரு லுக்கு கொடுத்தது எனக்கு, நான் நேரில் போய் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனோட ஒரு வேரியன்ட் இருக்குது, ப்ளூடூத் இல்லாமல் ஒரு வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 colors வந்து வந்து கிளைம் பண்ணுறாங்க அவங்க. வேரியன்ட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா பர்மன் ஸ்ட்ரீட் 125 ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது, பர்மன் ஸ்ட்ரீட் 125 ரைட் கனெக்ட் எடிஷன் ஒன்று இருக்குது, பர்மன் ஸ்ட்ரீட் 125 EX, மூணு வேரியன்ட் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா. டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் தான் அவங்க கையில் கொடுக்குறாங்க, பட் ஆனால் நமக்கு வந்து டிஸ்க் வருது இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான். ஹெட்லைட்டு, பிரேக் லைட்டு, டேர்ன் லைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. பர்மன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூடூத்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது, 1,24,000 அந்த ரேஞ்ச் வருது. அதே ப்ளூடூத்தோட வேணும் உங்களுக்கு ஒரு தாட் இருந்தது அப்படின்னா 1,28,000 அந்த ரேஞ்சில் வரும். ஆக்சஸ் சுசுக்கு 125 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 variants அவங்க சேர்ந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சஸ் 125 ட்ரம், ஆக்சஸ் 125 டிஸ்க், ஆக்சஸ் 125 ஸ்பெஷல் எடிஷன், ஆக்சஸ் 125 ரைட் கனெக்ஷன் எடிஷன் சொல்லிட்டு 4 editions இருக்குது. மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வந்து அவங்க சேர்ந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒரு சூப்பர் மைலேஜ்னு சொல்லாது. ஃபியூலோட கெப்பாசிட்டி நமக்கு வந்து 5 liters கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8.6 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. நீங்கள் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். நல்ல ஸ்பேஷியஸான ஃப்ரண்டில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 colors வந்துருது உங்களுக்கு. ஓடோமீட்டர் மட்டும் டிஜிட்டலில் வரும், ஸ்பீடோமீட்டர் அனலாக்கில் வரும். ட்ரிப் மீட்டரும் இருக்குது இதில், அதுவும் டிஜிட்டலில் தான் கொடுக்குறாங்க. ஹெட்லாம்ப், பிரேக் லேம்ப் எல்லாமே, டர்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி தான். கிக் ஸ்டார்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சஸ் 125 பார்த்திங்க அப்படின்னா பேஸ் மாடலே 1,11,000 அந்த ரேஞ்ச் வருது. ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா 1,18,000 வருது. டாப் மாடல் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா 1,22,000 அந்த ரேஞ்சு வருது. முடிஞ்சளவுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் தெரிஞ்சு. உங்களுக்கு இந்த வண்டியில் எந்த வண்டி பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வண்டினாலும் அதுவும் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.